cara. வணக்கம். என் பேர் தமிழ்ச்செல்வி. எங்கள் வீட்டுக்கார் பேர் சுந்தரேசன். அது ஆட்டோ டிரைவர். எனக்கு ரெண்டு பொண்ணுங்க. ஒரு பொண்ணு பேர் பிரியங்கா, ஒரு பொண்ணு பேர் நிவேதா. பிரியங்கான்ற பொண்ணு பாண்டிச்சேரி இன்ஜினியரிங் காலேஜில் பிடெக் செகண்ட் இயர் படிச்சுருக்கிறா. அவள் ப்ளஸ் டூ படிக்கும்போது, ப்ளஸ் ஒன் படிக்கும்போது எதிர் வீட்டில் இருக்கிற மணிவண்ணன்றவன் டியூஷனுக்கு தொடர்ந்து தொல்லை கொடுத்தணுந்தான். அப்போ நான் ஒரு வருஷம் கழித்து மறுபடியும் ப்ளஸ் டூ போது பார்த்தேன். அப்போ நான் கேட்டேன், ஏன் என் பொண்ணுக்கு பின்னாடி தொடர்பு கொள்கிற அப்படின்னு கேட்டது. இல்லை, எதிர் வீட்டு பொண்ணு என்ன படிக்குதுன்னு கேட்டேன் அப்படின்னு சொன்னான். இது சரி கிடையாது, ஒரு பொம்பளை பின்னாடி போகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா கிட்டே போய் நான் சொன்னேன். இந்த மாதிரி உங்கள் பிள்ளை என் பொண்ணு பின்னாடி போய் டார்ச்சர் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவங்க அம்மா வந்து, எதிர் வீட்டு பொண்ணாச்சே, அதனால் என்ன படிக்கிறான்னு சொல்லி கேட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி பேசினாங்க. அதனால் நம்ம அவங்கக்கிட்ட இனிமேல் பேசக்கூடாது, நம்ம பிள்ளையை கண்டிஷன் பண்ணிக்கலாம் அப்படின்னு என் பிள்ளைய கண்டிஷன் பண்ணேன். என் பிள்ளையும் அதோட கம்மல் இருந்துட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு காலேஜுக்கு போயிட்டா. முடிச்சுட்டு காலேஜுக்கு போன பிறகு அது ஃபோன் மூலயமா அவளை டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஒரு ஃபங்க்ஷன், 19ஆம் தேதி ஒரு ஃபங்க்ஷன் போது அவள் எங்களுடைய ரிலேட்டிவ் அவர் வச்சுங்களா, தெரிஞ்சவர், அவர் மனைவி கிட்டே இவள் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இந்த மணிவண்ணன்றவன் என்னை ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களும் சரி, என்கிட்ட சொல்கிறதுக்கு எப்படி சொல்கிறதுக்கு தயக்கமாக இருந்து, சரிம்மா நம்ம பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இடையில என் பொண்ணு 28ஆம் தேதி 27ஆம் தேதி என் பொண்ணுக்கு ஃபங்க்ஷன் பண்ணேன். 28ஆம் தேதி காலேஜுக்கு போனால் 5:20 உழவர் சந்தையில் வந்து இறங்குவாள். இறங்கலை. என்னடா இது, பிள்ளையை காணாமேன்னு நான் ஒரு பதத்தட்டில் ஓடி போய் பார்த்தேன், காணோம். சரி சொல்லிட்டு பக்கத்து வீட்டில் வண்டி வாங்கி எடுத்துக்கிட்டு இருவிருன்னு நான் காலேஜுக்கு போனேன். அவள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் கோட்டகுப்பத்தில் அவள் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கா, அவளை கேட்டேன், ஏமா இது மாதிரி பாப்பா வந்தாளா அப்படின்னு சொல்லி, பிரியங்கா வந்தாளான்னு. இல்லைங்களாண்டி, நான் பார்க்கல அப்படின்னு. அந்த பொண்ணு என் கூட காலேஜுக்கு வந்தா. அப்போ என்னை என் ஃபோனை பார்த்தவொடனே அவன் கட் பண்ண ஆரம்பித்தான். அப்புறம் அந்த பொண்ணு ஃபோனில் நான் ஃபோன் தொடர்பு கொள்ளுமா அப்படின்னு சொன்னபோது அந்த ஃபோனில் ஒருத்தர் பேசுகிறாரு ஆண்டி அப்படின்னு சொன்னான். சரி யாருன்னு கேளு அப்படின்னு. அப்போ அவன் வந்து, உங்கள் அம்மா வராங்களா, அவங்க அம்மா வராங்களா கேளு அப்படின்னா. இல்லைன்னு சொல்லுமா அப்படின்னு சொன்னேன். இந்த மாதிரி காலேஜ் வாசலில் நிற்கிறேன் வான்னு சொன்னான். போனவொடனே காலேஜ் வாசலில் இல்லை, மறுபடியும் அந்த ஃபோனை நீ ஃபோன் போடுமா, வா ஃபோன்லேருந்தே போடு அப்படின்னேன். போனவுடனே பாபா கோயிலாண்டவா அப்படின்னு சொன்னான். திருப்பி நான் பாபா கோயிலாண்ட போனவுடனே என் பொண்ணை தர தர தரன்னு அங்கேருந்து ஈத்துட்டு வந்தான். ஈத்துட்டு வந்தோடனே எனக்கு பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப கோபமாக வந்து நான் அழ ஆரம்பித்தேன். ஏண்டா பாவி, என் பொண்ணை இதுமாரி பண்ண, நீ நல்லா இருப்பேடா, நீ ரெண்டு பிள்ளை குட்டி வச்சிருக்கியே, என் பொண்ணை இப்படி பண்ணுறேடா, ஒரு குடும்பத்தை வீணாக்கிறேடா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவன் என்ன சொன்னான், பாருடி நாளைக்கு பாரு, உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துகிறேன், தெருவில் நின்று கத்துவேன் நான் அப்படின்னு சொல்லி என்னை வேகமாக கத்தலாம், என்னால் ஒன்றும் பண்ண முடியல. சரி நம்ம பொம்பளை பிள்ளை நாளைக்கு ஒரு இடத்துல இதை கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி இந்த பிள்ளைய நான் இட்டுட்டு வீட்டுக்கு நான் வந்தேன். வீட்டில் எல்லோரும் விருந்தாடிங்களாம் இருந்தாங்க, நான் எதுவுமே கேட்க முடியல என் பிள்ளைய. அப்போ தான் பொழுது சரி நைட்டு கேட்டேன், என்னம்மா பிரச்சனை உனக்கு, ஏமா இந்த மாதிரி பண்ணேன்னு. என்னை ரொம்ப நாளாக டார்ச்சர் பண்ணுறாமா, 2 மாதமாக ரொம்ப டார்ச்சர் பண்ணி நாசியாசியமாக திட்டுறான், என்னால் இருக்க முடியலாமான்னு. சரிம்மா இருமா, நம்ம பேசி இதுக்கு ஒரு முடிவு எடுப்புன்னு நான் சொன்னேன். திங்கட்கிழமை சொந்தக்காரங்க ஒருத்தங்க பிம்ஸில் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்கள பார்க்க போனேன். என் பொண்ணு 12:30 என் பொண்ணு போனதை தான் பார்த்தேன் நான் ஹாஸ்பிட்டலில் இருந்து. அவனை விடக்கூடாது, என் பொண்ணுக்கு அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது, என்ன மாதிரி யாரும் அவங்க அழகக்கூடாது, அவனுக்கு கடுமையான தண்டனையை வாங்கி கொடுக்கணும். இதுதான் சார் என்னுடைய வேண்டுகோள், என் பிள்ளைக்கு அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. நீ 30 நாளாக நான் படுற துன்பம் கொஞ்சம் நினைச்ச துன்பம். அவங்க போலீஸில் சொன்ன பிறகு அவங்க பார்த்தாங்க, ஃபோன் மூலயமா கேட்டாங்க, இதோ பார்க்குறேன்னு சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ஒரு மூலயமா போய் எஸ்எஸ்பியை பார்த்தோம். அந்த அம்மாவை பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, உங்களுக்கு நான் சொல்கிறேன், தீர்ப்பு சொல்ல சொல்கிறேன், உங்களுக்கு நடவடிக்கை எடுக்க சொல்கிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் வியாழக்கிழமை அன்னைக்கு அவனை அரெஸ்ட் பண்ணதாக சொன்னாங்க. அப்போ போலீஸ்காரங்களும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து இந்த வேலை பார்த்துருக்காங்க. அவரு கடுமையான தண்டனை கொடுக்கணும் சார், என் பொண்ணுக்கு வந்த நிலைமை எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது சார்.
ஜாமீனில் வரக்கூடாது சார். அவர் ஜாமீனுக்கு தான் எதிர்பார்த்துன்னுக்குறாங்க. ஜாமீனுக்கே வரக்கூடாது சார். அவர் ஜாமீனுக்கு வந்தால் என் பொண்ணுக்கு 19 வயசு ஆகுது சார். அவர் 43 வயசு ஆகுது சார். ரெண்டு பிள்ளைங்க 9வது போகிறான் ஒரு பையன், பொண்ணு 6வது படிக்கிறான். அவருக்கு அவர் பொண்ணு 6வது படிக்கிறா, அவர் பையன் 9வது படிக்கிறான். ஆ மணிவண்ணர் சார், இந்த கேவிக்க தினக்கூலி சார். உங்கள் ஃபோன் போட்டாங்கன்னா